நேற்று நம்ம இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக சாதாரண வெற்றி கிடையாது, கிட்டத்தட்ட 61 ரன் மிகப்பெரிய இமாலய வெற்றிய ஃபர்ஸ்ட் T20 ஆட்டத்தில் சவுத் ஆப்பிரிக்கா அவங்க மண்ணில் அவங்களையே வீழ்த்தி முதல் ஆட்டமே மிகப்பெரிய வெற்றியோட நம்ம இந்தியா தற்போது துவங்கியிருக்காங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டம் நேற்று பரபரப்பாக நடந்துகிட்டு இருந்த சரியா அந்த 15வது ஓவரில் யாருமே எதிர்பார்க்காத ரொம்ப பெரிய மிகப்பெரிய சண்டை களத்தில் முக்கியமாக சஞ்சு சாம்சன் சவுத் ஆப்பிரிக்கா டாலஸ்ட் பிளேயர் ஜேசன் இரண்டு பேருக்குமே நடந்திருக்கு. ஸோ அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா உள்ள புகுந்து நம்ம சூரியகுமார் யாதவ் கேப்டனாக இருந்துக்கிட்டே அவர் தான் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் களத்தில் சஞ்சு சாம்சன் அதே போல ஜேசன் இரண்டு பேருக்கிட்டையுமே பயங்கரமான சண்டை வாக்குவாதத்தில் நேற்று சூரியகுமார் யாதவ் ஈடுபட்டிருக்காரு. ஸோ இதை பற்றி நேற்று ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தனியாக பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட்டு தனக்காக ஓடி வந்த பிளேயர் கேப்டனான சூரியகுமார் யாதவ் அப்படின்னு நெகிழ்ச்சியுடன் சஞ்சு சாம்சன் நேற்றைய ஆட்டத்தை பற்றி ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் பேசியிருக்காரு. அதாவது நேற்று ஓப்பனராக களம் இறங்கின சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் அவர் செஞ்சு அடித்து முதல் இந்திய பிளேயர் T20 சர்வதேச ஆட்டங்களில் அடுத்தடுத்த ஆட்டங்களில் செஞ்சுரி அடித்த பிளேயர் அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய ரெக்கார்டை நேற்றைய ஆட்டத்தின் மூலயமா செஞ்சுரி அடித்ததன் மூலயமா சஞ்சு சாம்சன் அவர் நிகழ்த்தியிருக்காரு. இப்படி இருக்க ஆட்ட நாயகன் விருது கூட பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அவருக்கு தான் தரப்பட்டிருந்தது. ஆனால் நேற்று நம்ம இந்தியா ஃபீல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக 15வது ஓவரில் லாங் ஆன்ல இருந்து பவுலர் வீசின அந்த பால் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அவர் கையை நோக்கி வந்துச்சு. அந்த பாலை கேட்ச் பிடிக்கிறப்ப கொஞ்சம் ஸ்லிப்பாயிருச்சு, பாலர் ட்ராப் பண்ணிட்டாரு சஞ்சு சாம்சன். இதை பக்கத்தில் இருந்து பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்து பார்த்த ஜேசன் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அவரை கிண்டல் பண்ணுற மாதிரியான செய்கை செயலில் ஜேசன் பார்த்தீங்கன்னா அவர் ஈடுபட்டிருக்காரு. ஸோ இதை அங்கே சர்க்கிளுக்கு உள்ளே நின்றுகிட்டு இருந்த கேப்டனான சூரியகுமார் யாதவ் பார்த்த உடனே ரொம்ப ரொம்பவே கோபப்பட்டிருக்காரு. உடனே பார்த்தீங்கன்னா ஜேசன் அவர்கிட்ட வந்து கையை காட்டி ரொம்ப ஆக்ரோஷமாகவும் கோபமாகவும் எதுக்காக சஞ்சு சாம்சனை கிண்டல் பண்ண அப்படின்னு வாக்குவாதத்தில் சண்டையில் சூரியகுமார் யாதவ் ஈடுபட்டிருக்காரு. ஸோ இதை பார்த்த ரன்னர் பேட்ஸ்மேன் அதே போல் அம்பையர்கள் எல்லாருமே அந்த இடத்துல கூட்டிட்டாங்க. உடனே பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் கிட்ட மன்னிப்பு கேட்கும்படி ஜேசன் அவர்கிட்ட சொல்ல உடனே ஜேசன் அவரும் பார்த்தீங்கன்னா தான் செய்தது தவறு அப்படின்னு ஒத்துக்கிட்டு சஞ்சு சாம்சன் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஸோ இந்த தகவலை பற்றி ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசியிருந்த சஞ்சு சாம்சன் இதுக்கு முன்னாடி இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருந்த எனக்கு சூரியகுமார் யாதவ் அவர் கேப்டனாக வந்ததுக்கு அப்புறம் தான் தொடர்ச்சியாக இந்திய அணியில் வாய்ப்பு கிடைச்சது மட்டும் இல்லாமல் என்னை பேக் டு பேக் செஞ்சுரி அடிக்க என்னை ஊக்குவிச்சு தனக்கு பின்னாடி இருந்த மிகப்பெரிய பலமே சூரியகுமார் யாதவ் அவர் தான் அப்படின்னு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியுடன் கண்ணீர் விட்டு சஞ்சு சாம்சன் சூரியகுமார் யாதவ் தனக்கு எவ்வளவு அவர் பக்கபலமாக உறுதுணையாகவும் துணையாகவும் இருக்காரு அப்படின்னு நேற்றைய ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் நேற்றைய ஆட்டத்தில் நடந்த சண்டையை பற்றியும் தனக்காக ஓடி வந்த சூரியகுமார் யாதவ் பற்றியும் ரொம்ப நெகிழ்ச்சியுடன் இந்த தகவலை சஞ்சு சாம்சன் சொல்லியிருந்தார். அந்த வகையில் பேக் டு பேக் 100 மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு கம்பேக்கை சஞ்சு சாம்சன் கொடுத்ததை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.